என்னடா ஒரே எண்ணெயா இருக்கு. எண்ணெய் இல்லாம இது பொரிக்கிற மிஷின் கிடைச்சா எப்படி இருக்கும்? வாவ், நமக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேலம்லேருந்து நம்ம வந்துட்டு எண்ணெயே இல்லாமல் பொறிக்கிற மிஷின் வாங்கியிருக்கோம். இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்க போகிறோம். கூடவே இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி காமிக்க போகிறோம். இதை நம்ம யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தோம்னா, நோபல் ஆக்சசரிஸ் அவங்க கிட்டேருந்து தாங்க வாங்கியிருந்தோம். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கான்டாக்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கணுன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்து பாருங்க. இப்போ வாங்க இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணலாம். சதக் ஓபன் பண்ண உடனே உள்ளார பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் மேனுவல் இருக்கு. ஸோ இதில் தான் என்னென்னலாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்னலாம் யூஸ் பண்ணி பொறிக்கலாம், இந்த மாதிரி எல்லா மேட்டரும் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பில் வாரண்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா மெயினான நம்மளோட ப்ராடக்ட் இருக்கு. எடுத்த உடனே வாவ், நம்மளோட ப்ராடக்ட்டு என்னடா டேப் வச்சு ஒட்டியிருக்காங்க. ஸோ அட்டை போட்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சுற்றி காமிக்கல பார்த்தீங்களா, என்னெல்லாம் யூஸ் பண்ணி பொறிக்கலாம் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ட் டு யூஸ், சிம்பிள், டைம் சேவிங் ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஆயில் ஃப்ரீ தாங்க இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், பாப்கார்ன் கூட இதை வச்சு யூஸ் பண்ணி பொறிச்சிக்கலாங்க. இதுக்கு முன்னாடி இது தேவைப்படாது, அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ நம்ம மெயின் ப்ராடக்ட் இது தாங்க, பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. நான் முக்கியமாக இந்த ப்ராடக்ட் எதுக்காக வாங்கினேன்னா, இதை யூஸ் பண்ணி ஆயில் இல்லாமல் பொறிக்க முடியும். ஸோ நான் ஆயில் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா ஐட்டம்லாம் வச்சுக்கிறோம், முட்டைலாம் ஊற்றி பார்க்கலாம்னு. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி தான் யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி ஆச்சு, அதுக்காக தான் முக்கியமாக வாங்கினேன். இது வந்துட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி மூலமா தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்ம ஆன் ஆஃபுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை தாண்டி இதில் வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம செய்யறதுக்காக ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டு குக் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கவரை பிக்கிறப்ப எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபீல் கிடைக்கும். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா நம்ம பாப்கார்னு பத்தல்லாம் பார்த்தீங்கன்னா கிண்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம இதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதை வச்சு என்னென்னலாம் பொறிக்க முடியுமோ அதை பொறிச்சு பார்க்கலாம். ஒரு ஷார்ட் அட்டு ஒன் வின், இதில் ஸ்டெடியாக மணி மேக் பண்ணலாம். என்னோட ஃபேவரட் கேம் லக்கி ஜெட் கேம். உங்களோட மெயின் டாஸ்க் என்னன்னா பைலட் தூரமாக பறக்கிறதுக்குள்ள மணி கலெக்ட் பண்ணணும். 3000 ரூபீஸ் டெபாசிட் பண்ணுறேன். இப்போ இது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். உங்களோட அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கத்தான் ஃபில் பண்ணணும். டெபாசிட் பண்ண கிளிக் பண்ணிட்டு பேடிஎம் மெத்தடை செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சிருங்க. அப்புறம் ஒன் வின்ல லக்கி ஜெட் கேம் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு டூ பெட்ஸை ப்ளேஸ் பண்ணிட்டு மணி எண்ட் பண்ணுறதுக்கு லக் வருதான்னு பார்ப்போம். மணியை ரைஸ் பண்ண டைம் வேணும். வாவ், 2325 ரூபீஸ் கிடச்சிருக்கு. திரும்பவும் விளாட்லாம். வாவ், இப்போ 3195 ரூபீஸ் கிடச்சிருக்கு. இப்போ இது எப்படி விட்ராவல் பண்ணால், அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு விட்ராவல் கிளிக் பண்ணிட்டு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் அமௌண்ட்டை இண்டிகேட் பண்ணோம். இது கமிஷனே இல்லாமல் ஃபாஸ்ட் விட்ராவல் இருக்குது. சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன், நோ வெரிஃபிகேஷன். இந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணால் உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்டில் 25,000 ரூபீஸ் போனஸாக கிடைக்கும். இதில் ப்ராஃபிட் இருக்குது, லாஸ் இருக்குது, ஃபுல் டீஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். லிங்க்கு ப்ரோமோ கோடும் டிஸ்கிரிப்ஷனுக்கு கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கு, உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பவர் சப்ளையும் நம்ம இதில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஆன் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காற்று வந்துட்டு ஸ்பீடாக அடிக்குதுங்க. அதுவும் அந்த காற்று வந்துட்டு ஹீட்டாக ஆகுதுங்க. எப்படி ஆகுதுன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வழியாக காற்றை இழுத்து அந்த காற்றை ஹீட் பண்ணி இந்த பக்கம் தருதுங்க. செம்மையாக சுடுதுங்க. ஓகே, இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள்லாம் மளிகை கடைக்கு போயிட்டு இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எல்லா பொருளையும் இந்த இடத்துல பக்காவாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சக்கரை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இந்த மிஷினில் போட்டு எந்த அளவுக்கு பொறிக்குதுன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக ஃபோனில் நம்ம டைமரும் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டுட்டையும் அட்ட டைமில் இப்போ ஆன் பண்ணலாமா? கூல். ஸோ இதை ஆன் பண்ணிட்ட பிறகு இந்த இதை வந்துட்டு இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கணுங்க. அப்போ தான் இது வந்துட்டு பொறிஞ்சு வெளியில் வந்து விழாமல் இருக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல காற்று பார்த்தீங்கன்னா செம ஹீட்டாக வருதுங்க. ரொம்ப நேரம் இது பிடிச்சிட்டு இருக்கப்போ கொஞ்சம் காற்று சுடும், அதை மட்டும் கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு கூட இப்படியே நீங்கள் விட்டுக்கலாம்ப்பா. பொரியுது 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 பொரியுதே, பொரியல் பொரிந்து விட்டதே, சூப்பராக புரிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஓட்டையில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது கரெக்டாக வந்துட்டு 50-60 செகண்ட் ஆகியிருக்குங்க பொரியறதுக்கு. ஸோ ஒன்ஸ் இதை பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த இதை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு ஆன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்துட்டு இந்த இதில் வந்து உழுந்துருதுங்க. இப்போ எடுத்து இதை சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக பொரிஞ்சிருக்குங்க, வேறு லெவலில் பொரிஞ்சிருக்கு.
எண்ணெயில போட்டு எடுத்த மாதிரியே இருக்கு, செம சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி அந்த இந்த அளவுக்கு வரும் நினைச்சு கூட பாக்கல. அது மட்டும் இல்லாம எண்ணெயில பொடிச்சு எடுத்தா தீயறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல தீயாது. இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எண்ணெய் அதிகமா சாப்பிட்டா சில பேருக்கு பிடிக்காது, கொலஸ்ட்ரால் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், பாடி வெயிட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணணும்னு வச்சீங்கன்னா இந்த ஆயில் ஃப்ரீயான இந்த இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம மத்த ஐட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க, இதுல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கலந்து போட்டு எந்த மாதிரி பொரியுதுன்னு நம்ம இப்ப செக் பண்ணலாம். ஏன்னா தனித்தனியா போட்டா டைம் ரொம்ப ஆகுங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதை வந்துட்டு இந்த இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது பேர் என்னது, வெங்காய வத்தலா, இது வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மூணு தீ வந்துட்டு ஒரே நேரத்தில் வச்சு பொறிக்க போகிறோம். ரெண்டு தீயை இப்போ ஆன் பண்ணலாமா? சதக் ஆன் பண்ணிட்ட பிறகு ஒரு நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்ப அப்படியே கொட்டிக்கிட்டு சூடு சூடா இருக்குங்க. சூடு ஆடிட்டு இருக்க பாக்கலாம் நண்பா. இப்ப பாத்தீங்கன்னா சூடு ஆறிடுச்சு. இது பாத்தீங்கன்னா செமையாவே வந்துட்டு பொறிஞ்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பொறிஞ்சிருக்கு. இது வந்துட்டு அந்த அளவுக்கு பொரியலைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு இதை போட்டு பொறிச்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் வந்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக வெந்திருக்குங்க, இதுவும் செம்மையா இருக்கு. இந்த மாதிரி வத்தல இருக்கு பாருங்க, இதுதான் நிறைய பேர் வீட்டில் ஸ்நாக்ஸா ஸ்கூலுக்கு வச்சு அனுப்புவாங்க. இதுதான் வேவறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகணும். இது வரைக்கும் 1 மினிட் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் போடலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பொரிஞ்சிருச்சு. இது பொரியறதுக்கு கரெக்டாக 2 நிமிஷம் ஆகுது. ஸோ இதை நான் நொறுக்கி காமிக்கிறேன். நல்லா செம சூப்பராகவே நொறுங்குதுங்க. சாப்பிட்டும் காமிக்கிறேன், அருமையாக இருக்குங்க. அதே போல் இது தீஞ்ச மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. எண்ணெயில் போட்டு எடுத்தால் தீயும். அதே போல் நேற்று வந்துட்டு இதை வந்துட்டு எண்ணெயிலையும் நாங்கள் பொறிச்சு எடுத்தோம். எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறப்ப இதில் இருக்கிற சைஸை வர எண்ணெயில் இருக்கிற சைஸ் வந்துட்டு பெருசாக இருக்குது. காரணம் அதில் எண்ணெயோட கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்குல்ல, அதனால. ஆனால் மற்றபடி அது பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் இது பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதோ இந்த கான் இருக்குது பாருங்கள், கான் சிப்ஸு. இதை வந்துட்டு இதில் கொட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கொட்டியாச்சு, ஃபுல்லாக கொட்டியாச்சு. இது ஆக்சுவலாக நான் முன்னாடியே ட்ரை பண்ணுறேன், என்ன அவ்வளோ நீங்களே பாருங்களேன். காய்ஸ் இதை பாரி தான் மேலே பறந்துகிட்டே இருக்கும். இந்த கான் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் கான் சிப்ஸ் வந்துட்டு பொரியாமலே மேலே பறந்து கீழே விழுந்துடும். காரணம் என்னென்னா, இது ரொம்பவே வெயிட்லெஸ்ஸு. கான் சிப்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் பொறிக்கிறது சுத்தம் வேஸ்ட்டு. எண்ணெயில் பொறிச்சா மட்டும்தான் நல்லா ஒர்க் ஆகும். அதுக்குன்னு இந்த கான் சிப்ஸு பொரியாமலாம் இல்லை, கண்டிப்பாக பொரியும். ஆனால் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற காரணத்தினால மட்டும் தான் வந்துட்டு வெளியில் எகிரி குதிக்குது. இதை வேணால் நம்ம இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா வெளியில் எகிரி குதிக்காது. அதுவும் இல்லாமல் இது பொரியவும் செய்யும். ஆக்சுவலாக இந்த குச்சி எதுக்கு தந்துருக்காங்கன்னா, இந்த எல்லாடியாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருள்லாம் பொறிஞ்சி இந்த இடத்துல மேலே வரும்ல, ஸோ மேலே வர வர கீழே தள்ளி விட்டுருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த குச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்பளத்தை போடலாம். ஸோ அப்பளத்தை நம்ம இதில் வைக்கிறப்போ இந்த மாதிரி இப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன் பண்ணணும். ஸோ இப்படி வச்சது பிறகு நீங்களே பாருங்க, அப்பளம் வந்துட்டு சுத்திட்டே இருக்கு. இது சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் ரீசன் என்னன்னா, அப்பளம் வந்துட்டு ஒரே இடத்துல நின்று நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தீஞ்சிரும். இது இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கிறதுனால ஒரு இடத்துல மட்டும் வேவாம சுத்தி நாலா பக்கமும் வேவும். அப்படின்றப்ப இன்னும் நல்லா வெந்துடும். அப்பளம் சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டா இருக்கும். அப்பளம் வந்துட்டு சாம்பார் கூட வச்சு நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே, அப்பப்பப்பப்பா வேற லெவல்ல இருக்குங்க. கைஸ் ஆக்சுவலாக நம்ம இந்த மாதிரி வச்சு கரெக்டாக 2.5 நிமிஷம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கம் தான் வெந்திருக்கோம், இன்னொரு பக்கம் வெந்திருக்காது. இதோ பாருங்கள், இந்த பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வேவே இல்லை. அதுக்கு நம்ம இந்த அப்பளத்தை இந்த மாதிரி திருப்பி இப்படி வைக்கணும். ஸோ லைட்டாக சுடுவோம், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். திரும்பி வச்சுட்டு திரும்பி இப்படி அங்கே வைக்கணுங்க. படித்தா இந்த அப்பளம் கொஞ்சம் நேரத்தில் செம்மையாக ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரிப்பேர் ஆகிடுச்சு, கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிருக்குங்க டோட்டலாக. இப்போ நம்ம இதை எடுத்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பக்காவாக சூடு ஆறிடுச்சு. இப்போ உங்கள் கண் எதிர்க்கே உடைக்கிறேன். அப்பளம் சுக்குநூறாக செம சூப்பராக நொறியுது. இந்த உடைக்கிற சத்தம் எனக்கு பிடிக்குங்க, செம்மையாக நொறுங்கிடுச்சு. அதே போல் சாப்பிட்டு காமிக்கிறேன், வேற லெவல்ப்பா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு லூசு தரமாக ஒன்று பண்ண போகிறோம். பேப்பர் எடுத்து இதில் வச்சு பேப்பர் பற்றிக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். பேப்பர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மிஷினோட பர்பஸ் வந்துட்டு ஆயிலே யூஸ் பண்ணாமல் குக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ ஏன் நான் இதை பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் நான் யோசிச்சு பார்த்தா அதுக்காக மட்டும்தான் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் யாரும் இதை பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை. ஸோ இது யாரும் பண்ணி பார்க்காதீங்க, நீங்கள் குக் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த மிஷினை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிஷினில் இப்படி பேப்பரை வச்சுக்கிட்டு ஆன் பண்ணலாம்.
Much, much later. Okay guys, இப்ப நம்ம இதல பேப்பரை வச்சு 10 நிமிஷம் செக் பண்ணி பார்த்தாச்சு. இந்த பேப்பரை எடுத்த உடனே நீங்களே பாருங்க. ஒரு சொட்டு பேப்பர் தீஞ்ச மாதிரியும் காமிக்கல, அதே போல பேப்பர் எரிஞ்ச மாதிரி எதுமே தெரியவே இல்லைங்க. இப்ப நான் பண்ணி பார்த்த டெஸ்டிங்க்கு ரீசன் என்னன்னா, இதல இருந்து வரக்கூடிய அந்த ஹீட்டான காத்து இருக்கு பாத்தீங்களா, அது கான்ஸ்டன்ட்டா வருதா இல்ல போக போக அதிகமா ஹீட் ஆகுதா நான் செக் பண்ணி பார்த்தேன். சோ கான்ஸ்டன்ட்டா தான் வருது. சோ அதனால இந்த மெஷின் 100% சேஃப்டி தான். ஒரு ஃபயர் ஆவற அளவுக்கு டேஞ்சரான மெஷின் இல்ல. சோ தாராளமா இத யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் முக்கியமான நம்ம பாப்கார்ன். இப்ப தியேட்டர்ல எல்லாம் பாப்கார்ன் அதிகமா விக்கிறாங்க. இந்த இதை வந்துட்டு இந்த மிஷின்ல அப்படியே நம்ம கொட்டலாம். ஓகே, பாப்கார்னை கொட்டியாச்சு. இப்ப நம்ம ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸா ஆன் பண்ணலாம். அழகா சுத்திட்டே இருக்காருங்க பாப்கார்னே. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா பாப்கார்ன் ஒன்று ஒன்றா பொரிய ஆரம்பிச்சிச்சு. அங்க ஆல்ரெடி ரெண்டு பொரிஞ்சிட்டாரு. வாவ், ஸோ செமையா பொறிஞ்சு நிக்குது பாப்கார்னு. வழியுதுங்க பாப்கார்ன் சொல்ல போனா. ஸோ பாப்கார்ன் பாத்தீங்கன்னா செமையா பொறிஞ்சு இப்ப கீழே கொட்டுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழகா கொட்டுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அதிகமா கொட்டுவாரு. வாவ், எவ்வளோ பாப்கார்ன் வருது பாருங்க. எல்லாமே இப்போ பொறிஞ்சிச்சுடா. மோஸ்டா 3 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஆயிச்சு, நம்மளோட பாப்கார்ன் பாத்தீங்கன்னா செமையா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பாப்கார்ன் பாருங்க, இதுல பொரியாததும் இருக்கு பாருங்க. நான் இதுல கொட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் தாங்க பொரியல. இது எல்லாமே வேஸ்ட் ஆனா அந்த சோளம்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே வேற லெவல பொரிஞ்சிருக்குங்க. இது அப்படியே அருமையா சாப்பிடலாம். இதுல என்ன மசாலா இல்லாத மட்டும்தான் ஒரே குறை. நம்ம வீட்டுல மசாலாவை கொட்டி இதுல அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு இது சாப்பிடறதுக்கு செம சூப்பரா இருக்குங்க. இப்ப நம்ம லாஸ்டா இந்த முட்டைய இதுல போட்டு இது வந்துட்டு வேவுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். செக் பண்றது கையில உடச்சு பார்க்க போறது இல்ல. நான் அப்படியே இந்த முட்டையை என்னோட நெத்தியில அடிச்சு காமிக்க போறேன். சோ இப்ப நம்ம இந்த மிஷில உடஞ்சிச்சுப்பா. இன்னொரு முட்டையை நம்ம எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த இடத்துல கவுச்சு நாத்தம் செம்மையா அடிக்குதுங்க. சரி ஓகே, இப்ப நம்ம இந்த முட்டையை இந்த மிஷின்ல போடலாம். போட்டாச்சு, ஆன் பண்ணலாமா? இதை எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, இந்த ஒரு ஹீட்டை யூஸ் பண்ணியே இந்த முட்டை வேவுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். A few moments later. ஐயோ நண்பா, முட்டை உடையுது. ஆஃப் பண்ணிடலாம், 10 நிமிஷம் கூட ஆகலை. ஐயோ எப்படிடா முட்டை எடுக்கிறது? என்னடா எடுக்குப்பா? ஆமா, முட்டை செம்மையா சுடுதுரா. மிஷின்ல அந்த முட்டை வெளியில வந்த முட்டைலாம் வந்துட்டு அந்த ஆஃப் பாயில் மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, வந்த வரைக்கும் போதும். இந்த முட்டை நம்ம இந்த மிஷின்ல அப்படியே போட்டா முட்டையோட ஓடு வந்துட்டு உடஞ்சிருச்சு. இப்ப நம்ம இதை நெத்தில அப்படியே பசக்கன்னு அடிக்கலாமா? 1, 2, முட்டை சுடுதுரா, முட்டை சுட்டுருச்சுடா. ஏய் பரவாயில்லடா, முட்டை வெந்திருக்குடா. இப்போ மேலெல்லாம் வெந்திருக்கு. முட்டையோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா முட்டை செமையாக வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சுத்தமாக வேவாதுன்னு நினச்சேன், ஆனால் செமையாக வெந்திருக்குங்க. மூஞ்சி போய் கழிட்டு வந்துடுறேன்டா. ஓகே காய்ஸ், இந்த மிஷினை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பொறிக்கலாம், என்னென்னலாம் பொறிக்க முடியாதுன்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னமும் நிறையா இந்த மிஷினை யூஸ் பண்ணி பொறிக்கலாம். அது எல்லாமே இந்த யூசர் மேனுவலில் இருக்குது. அது எல்லாமே இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஷினை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோன் நம்பரும் ஸ்க்ரீனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க நண்பா. மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணி விடுங்க. முட்டையெல்லாம் மண்டையில் உரைச்சிருக்கேன். ஓ காய்ஸ், மணி குக்கே என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. லிங்க்கு ப்ரோமோ கோட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.